ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்ட பரவாயில்ல ஆனா இனிமே ஆடி எதுவுமே மிஸ் ஆகாதிரி இதுக்கப்புறம் தான் ஸ்ரீஜாவோட முழு பக்கத்தையும் இனிமே நீ பார்க்க போற உன்னை அடிக்கிறதுக்கு முழு வீரத்தோட உறக்கிய இறக்குறேண்டி முடிஞ்சா தப்பிச்சுக்கோடி சில கேவலமான ஜென்மங்கள் எவ்வளவு பட்டாலும் திருந்தாதுங்க அந்த மாதிரி கேவலமான ஜென்மம் தான் நீ என்கிட்ட எவ்வளவு அடிப்பட்டாலும் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திருந்த போறதே இல்ல நீங்க பாரு ஸ்ரீஜா நான் 1000 வருஷம் கரும் பாரு மோதுனா உன் மண்டதா உடைஞ்சு ரத்தம் தெறிக்கும் நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் என்னபி வர்மா டீல் அக்ரிமெண்ட் போட்ட உடனே பேச்செல்லாம் மாறுதே நீ ஜெயிச்சு உன் சஞ்சீவ் முதலாளி ஆயிட்டதாவே நீ நினைச்சிட்டு இருக்கியா இன்னும் ஜெயிக்கிறதுக்கு 1 மாசம் இருக்கு அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் ஏ நாளைக்கு அக்ரிமெண்ட் பேப்பர்ல சஞ்சீவ் கையெழுத்து போட முடியாம கூட போகலாம் நீ பார்க்க வேண்டியது சமாளிக்க வேண்டியது நிறைய இருக்கு அவசரப்படாதமா நீ சஞ்சீவ கோடீஸ்வரனாக்க போறியா இல்ல நான் விட்ட சவால்ல தோத்து சஞ்சீவும் ஜெயிலுக்கு போய் தொலைஞ்சு போன உன் குழந்தையும் கிடைக்காம நடு தெருவுல பைத்தியக்காரியா அம்மா தாயே அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க போறியான்னு பாப்போண்டி ஹே பாப்போம் நான் தர்மத்து பக்கம் நிக்கிறவ நீ அதர்மத்திலேயே வாழ்றவ பாப்போம் எது ஜெயிக்குதுன்னு பாப்போம் ஏய் என்ன ஸ்ரீஜா இது நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது அபிய மண்புழுவா கால்ல வச்சு நசுக்கிடலான்னு பார்த்தா அவ ராஜநாகமா படையெடுத்து நிக்கிறா போன் பண்ணி சவால் விடுறா போட்ட சபதத்துல சொந்த மாதிரியே கடனையும் கட்டி முதல் படியில கால் எடுத்து வச்சுட்டாடி இன்னும் 1 படி தாண்டி இருக்கு சஞ்சீவ் கோடீஸ்வரன் ஆயிட்டான் நம்ம அபிகிட்ட விட்ட சவால்ல தோத்து போயிடுவோம் அபி ஜெயிக்கிறதுக்கு அவ முதல் படி ஏறத நாம தடுக்கிறதுக்கு நாளைக்கு 1 நாள் தான் மிச்சம் இருக்கு ஸ்ரீஜா ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க நீ நார்மலா சிரிச்சாலும் யார் கூடிய கெடுக்க போறேன்னு அர்த்தம் இப்ப நீ பலமா வேற சிரிக்கிறியே ஐயோ அப்படி என்னடி பண்ண போற என்ன ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஒருவேளை உண்மையாவே பைத்தியம் ஆயிட்டாலும் ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க சஞ்சீவ் அபி ரெண்டு பேரும் வர்மாவ பாக்க போயிருக்காங்க அபி சொன்ன டீலுக்கு அந்த வர்மா ஒத்துப்பாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மா அபிய பத்தி தெரிஞ்ச ஏமா பயப்படுறீங்க அபி சஞ்சீவுக்காக எது வேணாலும் செய்வா அவளால வர்மாவ கண்டிப்பா டீலுக்கு ஒத்துக்க வைக்க முடியும் மா அபி சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டு கண்டிப்பா அவ பேச்சு அவர் கேப்பாரு பாருங்க நல்லதுதான் நடக்கும் நீங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அபியே போன் பண்ணி வர்மா நான் சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அவ சொல்லுவா சரி இங்க பாத்தீங்களா சொல்லி வாய மூடல உடனே மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எடுத்து பேசுங்க சஞ்சீவ்டா சரி பேசுங்க சஞ்சீவ் அம்மா என்னாச்சுப்பா நீ சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டாரா அதெல்லாம் ஒத்துக்கிட்டாருமா சந்தோஷ்
வர்மா அபி சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டாராண்டா. இனிமே இந்த சீதாவோட ஆட்டம் தாங்க முடியாது. டேய், நல்லவங்கள ஆண்டவன் எப்பவும் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்டா. அது அபியோட விஷயத்துல நிரூபணம் ஆயிடுச்சு. சஞ்சீவ், நீ சீக்கிரம் வர்மா கம்பெனியோட முதலாளி ஆகுற, அத அபி செஞ்சு முடிப்பான். யாரு என்ன பண்ணாலும் அத தடுக்கவே முடியாது. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஒரு முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயமா? என்னப்பா சொல்லு. இன்னைக்கு அபியோட பிறந்த நாளுமா. டேய், என்னடா சொல்ற, அபியோட பிறந்த நாளா? ஆமால. சா, நான் மறந்து போயிட்டேன் பாரு. அம்மா, இருக்கிற பிரச்சனையில அபியே அவளோட பிறந்த நாளை மறந்துருப்பாம்மா. அபி என்னைக்குப்பா அவளை பத்தி யோசிச்சிருக்கா? அபிக்கு உன்னையும் பாப்பாவையும் தவிர வேற சிந்தனையே இருக்காது அவளுக்கு. ஆமாம்மா. ஆமா, நேத்து நைட் நான் உன் வீட்டுக்கு வந்தப்ப கூட அபியோட பர்த்டே பத்தி சொல்லவே இல்லையே. அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அம்மா, எனக்குள்ள நாளைக்கு என்ன நடக்க போதுங்கற பதட்டம்மா. அதான் இந்த வர்மா ஃபைனான்ஸ் விஷயம் முடிஞ்சதும் பாத்துக்கலான்னு நான் அத அப்படியே விட்டேன். நீ சொல்றது சரிதான்ப்பா. அதான் உங்க ரெண்டு பேரோட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதே. இந்த பிறந்த நாள்ல இருந்து அபியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நான் இப்பவே போன் பண்ணி அபிக்கு வாழ்த்து சொல்றேன்ப்பா. அம்மா, இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏண்டா? இல்ல, கொஞ்சம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி வேற மாதிரி கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அம்மா, வேற வேற மாதிரினா? அம்மா, நீங்க, அப்பா, சந்தோஷ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துருங்க. அபியோட பிறந்த நாள சர்ப்ரைஸா கொண்டாடிடலாம். சரி சரிடா. அவளோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு பணம் இருக்கா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சஞ்சீவ், நான் வேணா என்னோட வலையில கழட்டி தரேன். இது உங்க அப்பா வாங்கி கொடுத்தது. யாரும் அதை கேட்கவும் முடியாது, உரிமை கொண்டாடவும் முடியாது. ஏன்னா சுயமா சம்பாரிச்சு உங்க அப்பா வாங்கி போட்டது.